This video is sponsored by The Stitches, made in Madras. தர்பார் ட்ரெய்லர் மொத்தமாக பார்க்கும்போது தர்பார் படத்தோட கதை இதுதானோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டு வருது. ஏஆர் முருகதாஸ் அவரோட படங்களில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேடமோஸ் கேம், அந்த மாதிரியான ஒரு கேம் தான் தர்பார் படத்தில் இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டு வருது. பிகாஸ் ஆதித்யா அருணாச்சலம் அண்ட் இந்த வில்லன் கேங், அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஃபைட் சீன்ஸ், கன் ஷாட்ஸ், வில்லனை பற்றி ஹீரோ தேடி போகிறது, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் தான் ட்ரெய்லரில் மேக்ஸிமம் இருக்கு. ஸோ அது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்டைல் மிக்ஸ் ஆகி தான் இந்த தர்பார் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே ஒரு ஃபைட் சீன் காட்டுறாங்க. அந்த ஃபைட் சீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரவுடிஸ்ல எல்லாருமே சேர்ந்து யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க, அது மேபி பர்த்டே பார்ட்டியா கூட இருக்கலாம். அப்போ ஹீரோவான ஆதித்யா அருணாச்சலத்துக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரவுடிஸ் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, மேலிடத்துல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ரவுடிஸ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் தம்சம் பண்ற ஒரு இன்ட்ரோ ஃபைட்டா கூட இருக்கலாம். ஏன்னா அந்த சீன்ஸ்லயும் ஸ்லோவா பாத்தீங்கன்னா நிறைய ஷேடோ ஷார்ட்ஸ், ரஜினிகாந்த் ஓடி வர மாதிரி ஷார்ட்ஸ், தென் அதுலயும் ஒரு சில கன் ஃபயர்ஸ் இருக்கு. அதனாலதான் மேபி அந்த ஃபைட் சீன் இன்ட்ரோ சீனா கூட இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸா இருக்காங்க, எப்பவுமே ரெண்டு போலீஸ் ஹெல்ப் இருப்பாங்க இல்லையா, அந்த விதத்துல ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்க மூணு பேருமே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது மேபி அந்த ஹெலிகாப்டர் ஷாட் ஒன்று காட்டுறாங்க இல்லையா, அதோட ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் கூட இருக்கலாம். பிகாஸ் ஹெலிபேட் அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவை. ஸோ அங்கே ஹெலிகாப்டர் ஏறப்போ நடந்து வர ஷார்ட்ஸாக கூட அந்த ஷார்ட்ஸ் இருக்கலாம். தென் அது முடிஞ்சோடனே ஆதித்யா அருணாச்சலம் கமிஷன் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகிறாரு. அப்போ எல்லாருமே சல்யூட் வைக்கிறாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மும்பையில் பெரிய இடத்து பசங்களாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துல கரெக்டாக தலைவரோட என்ட்ரி வருது, அங்கே ஒரு மாஸ் சீன் கண்டிப்பாக இருக்கலாம். தென் அதுக்கப்புறம் மும்பை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறாங்க. ஸோ இதிலே கிளியராக தெரியுது மும்பையை சுற்றி தான் அந்த கதை ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு. தென் இந்த சீன் தான் முக்கியமான சீன். ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது, அங்க ரஜினிகாந்த், நிவேதா தாமஸ் அவங்களா இருக்காங்க. இதுல முக்கியமானது என்னன்னா அவங்க மட்டும் தான் இருக்காங்க கூட ரவுடிஸோட. அந்த ரவுடிஸ ரஜினிகாந்த் அவர்கள் அடிச்சு தம்சம் பண்றாரு. மேபி அதை நிவேதா தாமஸ காப்பாத்த வர சீனா கூட இருக்கலாம், இல்ல ரெண்டு பேரும் சும்மா வீட்டுக்கு போறப்போ சுனில் ஷெட்டியோட ஆளுங்க வந்து வம்பு பண்ற மாதிரி கூட இருக்கலாம். தென் போலீஸ் நீட் டு டை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பத்தி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசுறாரு இல்லையா, அந்த காஸ்டியூமும் அந்த ஸ்டைல ஒரு போலீஸ் உள்ள போக சொல்றாரு, அந்த காஸ்டியூமும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. மேபி அந்த சீன் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சீன் கண்டினியூ ஆகலாம். இந்த இடத்துல இருந்து சுனில் ஷெட்டிக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் பிரச்சனை கூட ஆரம்பிக்கலாம். அது முடிஞ்சோட சும்மா கிளி பாட்டு வருது இல்லையா, அந்த பாட்டோட மவுண்டேஜ் வரப்பே கூலர்ஸ் ஸ்விங் பண்ணிட்டு அவருக்கு எத்த நடந்து போறது போறது சல்யூட் போறாரு. அங்க போட்டிருக்க காஸ்டியூமும் லாஸ்ட்ல ஒரு டயலாக் பேசுறாரு இல்லையா, போலீஸ் ரைட்ல வச்சுக்க சொல்லுங்க, லெப்ட்ல வச்சுக்க சொல்லுங்க, ஸ்ட்ரைட்டா மட்டும் வச்சுக்க சொல்லாதீங்க, அந்த டிரெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. மேபி சுனில் ஷெட்டியை பத்தி அந்த பெரிய ஆபீசர் ரஜினிகாந்த் அவர்களை எக்ஸ்பிளைன் பண்றப்போ இந்த டயலாக் பேசிட்டு தென் கெத்த நடந்து வரலாம். அப்போ அந்த போலீஸ் சல்யூட் வைக்கலாம். டவ் பண்ற வண்டி ஒண்ணு வருது, அப்போ கார் ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, ஸோ அங்கதான் வில்லனோட இன்டர்வியூ வருது. அந்த கார் இடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா பணத்தை காட்டுறாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. நயன்தாரா யாரையும் பார்த்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அது மேபி நிவேதா தாமஸா இருக்கலாம், இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கலாம். நயன்தாராக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நயன்தாரா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ அந்த பின்னாடி கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் நிற்கும், அது ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. நயன்தாரா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஏதோ டாக்டரா இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ஃபேஸை கவர் பண்ணி ஒரு கன்ஷாட் வருது. அந்த சீன்ல மேபி தலைவருக்கு எங்கேயோ அடிபட்டு அப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கலாம், அதை பார்த்து நயன்தாரா ஃபீல் பண்ணி இருந்திருக்கலாம். தென் ரெண்டு பேர் பின்னாடி கை கட்டிட்டு இருக்காங்க, அதுல ஒருத்தர ரஜினிகாந்த் அவர்கள் கண்ணால ஷூட் பண்ணிருக்காரு இல்லையா. அந்த சீன்ல காட்டுறப்போ அது வில்லனோட இடம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாவே தெரியுது. ஏன்னா அங்க இருக்கிற சோஃபாவும் சுனில் ஷெட்டியோட ஓப்பனிங் சீன்ல அவர் உட்கார்ந்துருக்க சோஃபா ஒன்று காட்டுறாங்க, அந்த கலர் ஒரே மாதிரி இருக்கு. மேபி வில்லனை தேடி வந்து அங்க வில்லனுக்கு பதிலா இவங்க இருக்காங்க, சோ ஒரு அடையாளத்தை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஷூட் பண்றாங்களா அப்படிங்கறதும் ஒரு டவுட்டா தான் இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஒரு சில மவுண்டர் ஷாட்ல தலைவர் டான்ஸ் ஆற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் கூட பின்னாடி யோகி பாபுவும் சேர்ந்து டான்ஸ் ஆறாரு. அவர் போட்டிருக்க காஸ்டியூம் பாத்தீங்கன்னா ஒரு பிஏ காஸ்டியூம், அந்த பெரிய பெரிய ஆபீசர் தான் அவங்களுக்கு பிஏ ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த காஸ்டியூம்ல யோகி பாபு இருக்காரு. மேபி அவர் தலைவருக்கு பிஏவா கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி லீக் ஆன நிறைய போட்டோஸ்லயும் யோகி பாபு கூடவே இருந்திருக்காரு. சோ இதை வச்சு கன்ஃபார்மா பாக்குறப்போ கொஞ்சம் சீன்ஸ் வந்தாலும் யோகி பாபோட கேரக்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். தென் ட்ரைலர் முடியறப்போ ஐ அம் எ பேட் காப் அப்படினு சொல்லிட்டு தலைவர் நடந்துறாரு இல்லையா, அந்த ஷாட் மேபி இன்டர்வல் சீனா கூட இருக்கலாம். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் எல்லா படத்திலும் ஒரு ஸ்ட்ராங்கான டயலாக் வச்சுப்பாரு. துப்பாக்கில ஐ அம் வெயிட்டிங் ஆரம்பிச்சு அந்த டயலாக் அப்படியே பிடிச்சு அடுத்தடுத்த படங்கள்ல விஜயவர்கள் கூட வொர்க் பண்றப்போ அந்த டயலாக் அப்படியே வச்சாரு. மேபி பேட் காப் அப்படிங்கிறது இன்டர்வல் ஸ்டைல் டயலாக் கூட இருக்கலாம். சோ அந்த சீன்ல ரஜினிகாந்த் கூட இருக்கவங்க எல்லாம் வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, அவர் வேற மாதிரி ஏதோ யோசிச்சு வில்லன் கங்க காலி பண்ணிட்டு அப்ப அந்த டயலாக் சொல்ற மாதிரி கூட வச்சிருக்கலாம். சோ எது எப்படியோ தர்பார் படம் மொத்தமா தலைவர் ஃபேன்ஸுக்கும் பொங்கல் டைம்ல ஃபேமிலியா ஒரு படம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் நினைக்கிறேன். சோ நீங்க தர்பார் ட்ரெய்லர்ல இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்கு, அதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. மூக்கி மட்டும் டாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான்.